Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல chicken dum biryani எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். Chicken dum biryani க்கு தேவையான பொருட்கள் இன்னைக்கு நான் வந்து 1 கிலோ chicken எடுத்துர்க்கேன். நான் 1 கிலோ rice போட்டுக்க போறேன். வெங்காயம் 1/2 கிலோ, தக்காளி 1/2 கிலோ, புதினா ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, 4 பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி 100 கிராம், பூண்டு 50 கிராம். அதை நம்ம நல்லா தோல் உரிச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு நம்ம மிக்ஸில அடிச்சு நல்லா இந்த மாதிரி பேஸ்டா எடுத்து வச்சுக்கணும். 1 கப் தயிர், உப்பு, எண்ணெய், பாஸ்மதி ரைஸ் இந்தியா கேட் நான் எடுத்து வச்சிருக்கேன். நட்சத்திர சோம்பு, ஏலக்காய் 2, 1 கிராம் கிராம்பு, 1 கிராம் பட்டை, லெமன் 1. வாங்க நம்ம சிக்கன் தம் பிரியாணி செய்ய போகலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அரிசி 1 கிலோ அரிசியை ஊற வச்சாச்சு. ஃபர்ஸ்டே கழுவிடணும். ஊறினதுக்கு அப்புறம் கழுவுனா அரிசி உடைஞ்சிரும். நாம இப்போ ஊற வச்சாச்சு. வாங்க நம்ம இப்ப அடுப்பு பத்த வச்சுக்கலாம். பாத்திரம் காஞ்சிச்சுன்னு பார்க்கலாம். சவுண்ட் வந்துச்சு. இப்ப நம்ம 200 கிராம் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. பிரியாணிக்கு வந்து நம்ம இந்த மாதிரி நீல வாக்குல தாங்க கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன் கலர்ல வரணும். அது வரைக்கும் நாம வெங்காயம் வதக்கணும். வெங்காயம் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா வதக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு வெங்காயத்து கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப வெங்காயம் எல்லாம் ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு. இப்ப நாம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லிய இந்த வெங்காயத்து கூடவே மத்தி சேர்த்துக்கலாம். புதினாவும் நம்ம இப்பவே சேர்த்துக்கலாம். அடுப்ப நம்ம கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இப்ப நாம தட்டை வச்சு மூடிக்கலாம். நாம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்ப நாம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டை இதுல சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். பிரியாணி நாம பாய் கடையில வாங்கி சாப்பிட்ற பிரியாணி போலவே இருக்கும். நல்ல டேஸ்டியான பிரியாணி.
நீங்களும் செஞ்சு பாருங்க. இது போல மிளகாய் தூள் போட்டு கொஞ்சம் வதக்கினதுக்கு அப்புறம் நாம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இது நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு பாத்திரத்தை மூடி வச்சுக்கலாம். தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் நாம தம் பிரியாணிக்கு தேவையான ரைஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பக்கத்தில் நாம ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி பத்த வச்சுக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டு அரை பதம் வெந்த உடனே நம்ம தண்ணியை வடிச்சிடணும். அரிசி தனியாகவும் தண்ணி தனியாகவும் வடித்து எடுத்துக்கணும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நாம எடுத்து வச்சிருக்கிற கறியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. அடி பிடிச்ச பிரியாணி டேஸ்டியும் மாறி போயிடும். இப்போ கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதில் போடுற உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சாதம் வடித்து போடும் போது பிரியாணிக்கு உப்பு வந்து சரியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதில் போடுற உப்பு கொஞ்சம் வந்து துடிக்க இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம அரிசியை வடித்து இதில் போட்டு கலக்கும் போது பிரியாணிக்கு வந்து சரியா இருக்கும். இப்ப நாம இதுல 800 ml தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊத்தியாச்சு. இப்ப நாம உப்பு காரம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். உப்பு காரம் எல்லாமே சரியா இருக்கு. இப்போ நம்ம தட்டை போட்டு இந்த பாத்திரத்தை மூடி வச்சிடலாம். இப்போ கூடவே நம்ம சாதத்துக்கு இங்க தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இதுல மூடினதுக்கு அப்புறம் சைட்ல ஃபுல்லா நமக்கு வந்து ஆவியா வரும். அப்போ நாம இதுல சாதம் சேர்க்கணும். கொதிக்கிற சத்தம் நல்லா கேக்குது. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசிய இந்த பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். அடுப்ப கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம பாத்திரத்துல இருந்து அரிசியை அப்படியே கவுத்தி விட்டுறணும். நம்ம கையில் வச்சு எடுத்தோம்னா அரிசியெல்லாம் உடஞ்சிரும். கரண்டி போட்டு சும்மா சும்மா கிண்டி விடக்கூடாது. இப்போ அரிசிக்கு நாம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாத்திரத்தை மூடி வச்சிடலாம். பாருங்க நல்லா கொதிக்குது.
கறி வந்து தம் பிரியாணியில பாதி அளவு தான் ஃபர்ஸ்ட் நம்ம வேகும் அதுல. அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டு தம் வைக்கிறதுல தான் மீதி பாதி அளவு வேகும். கறியில இப்ப நல்லா உப்பு காரம்லாம் ஏறி இருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். அது பட்டி அரிசியை நம்ம வடிகட்டி எடுத்துட்டு வந்துடலாம். அரிசி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க பாதி வேக்காடு வெந்துருச்சு. இப்போ நாம தண்ணியை வந்து வடிகட்டுறது வந்து கீழே ஊத்திட கூடாது. நம்ம ஒரு பாத்திரத்துல தான் வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இது போல வடிகட்டி நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நாம பிரியாணி ரைஸ் இதல சேர்த்துறலாம். கறி எல்லாம் நல்ல சைடுல எல்லாம் எடுத்து விட்டுட்டு என்ன நம்ம அதுக்கு அரிசி போட்டதுக்கு அப்புறம் கிண்டி விட போறது கிடையாது. அதனால நம்ம இப்பவே ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி எல்லாம் கறி எல்லாம் லெவல் பண்ணி விட்டுக்கணும். இப்ப நாம அரிசியை சேர்த்துக்கலாம். பாதி வெந்திருக்கு இல்லைங்களா அந்த ரைஸ் இதல சேர்த்துறலாம். லெமன் வந்து நாம இத இப்ப கூடவே சேர்த்துக்கலாம். நெய் ஒரு ஸ்பூனும் இது மேலேயே விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். வெயிட்டுக்காக நம்ம இந்த பாத்திரத்துல சுடு தண்ணிய மேல வச்சிடணும். பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இந்த பாத்திரத்தை எடுத்துடலாம். வாங்க நம்ம பிரியாணியை திறந்து பார்க்கலாம். சாதத்தை நல்லா பிரட்டி விடலாம். லேசா தான் கரண்டி விட்டு பிரட்டி விடணும். இதுக்கு நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்த்தல. நம்ம போட்ட வரமிளகாத்தூள் தான் எல்லாத்துக்கும் காரணம். அதனாலதான் நம்ம எண்ணெயிலேயே வரமிளகாத்தூளை போட்டுறோம். ரொம்ப கிண்ட கூடாது. இப்போ நம்ம கரண்டி கம்பு போட்டு சைட்லலாம் இப்படி நமக்கு சுற்றியும் கலக்கி விடலாம். பாருங்க சாதம் உடையவே இல்லை, சூப்பராக வந்திருக்கு. செமையாக இருக்குது பிரியாணி. செம வாசனை அடிச்சுட்டு இப்போ நாம் இப்படி பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுக்கலாம். மறுபடியும் கடியும் பிடிக்கல, சூப்பரா வந்திருக்கு பிரியாணி. ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கு, நம்ம மூடி வச்சுக்கலாம். அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். இப்ப ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப பிரியாணிய நம்ம வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம். இப்போ பிரியாணியை நம்ம அப்படி அப்படியே எடுக்கக்கூடாதுங்க. ஒரு ஓரமாக இருந்து சுற்றி எடுத்துகிட்டு வரணும். கறியெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு.
நம்ம இந்த பாத்திரத்திலேயே வெச்சி கூட அப்படியே பரிமாறிக்கலாம் சூடு அப்படியே இருக்குங்க இந்த பாத்திரத்திலேயே இருந்தா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ஹாட் பாக்ஸ்ல மாத்திட்டு இருக்கேன் சுவையான சூடான சிக்கன் தம் பிரியாணி ரெடி வாங்க சாப்பிடலாம் நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம யாம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும்